إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما صلقكم في سقر قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين صدق الله العلي العظيم الله من الذي யார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான தவறுகளை விட்டும் பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து அல்லாஹ்வை அஞ்சி நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். நான் உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்த குரானுடைய திருவசனங்கள் சூரத்துல் முத்தஸ்ஸிருடைய ஒரு சில பகுதிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் முத்தஸ்ஸிர் குரானுடைய 29வது ஜுஸுவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூரா. இந்த சூரா மக்கா முக்கர்ரமாவில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கின சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறார்கள். தொழுகை அதுவரையில் கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை. வணக்க வழிபாடுகள் ஏதும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் நோன்பு, ஜகாத்து, ஜகாத்துல் ஃபித்ரா, அகீகா, ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் அந்த காலகட்டத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை, விதியாக்கப்பட்டிருக்கவில்லை. அப்படிப்பட்ட காலத்தில் இறங்கின சில சூராக்கள் இருக்கிறது. அதில் ஒரு சூராத்தான் சூரத்துல் முத்தஸ்ஸிர். இந்த சூரத்துல் முத்தஸ்ஸிரை பொறுத்தவரையில் இது சில முக்கியமான பண்புகளை பற்றி, நற்குணங்களை பற்றி எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகத்தை பற்றி சொல்லுகிறான். மா அதுராக்க, அதாவது சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தை பற்றி அந்த சூராவில் அல்லாஹ் பேசுகின்றார். சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தை பற்றி உங்களுக்கு அறிவித்து தந்தது என்ன? அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். சிறைச்சாலையில் உலகத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக மோசமான தண்டனைகளை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அந்த தண்டனைகள் கொடுக்கப்படக்கூடிய இடங்களை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இப்படியாக உலகத்தினுடைய தண்டனைகளை, உலகத்தினுடைய சிறைச்சாலைகளை, உலகத்தினுடைய கடினமான கட்டமை, கடினமான சட்டங்கள் உள்ள நாடுகளை பற்றி எல்லாம் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு நரகம் என்று, நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் கேள்வி கேட்டுவிட்டு அந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தை பற்றி அல்லாஹ் விவரிக்கிறான். அது இப்படிப்பட்ட இடம், அது இப்படிப்பட்ட ஒரு படு மோசமான பயங்கரமான ஒரு இடம் என்று சொல்லி நரகத்தை, அந்த சக்கர் என்ற நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு அந்த சக்கர் என்ற நரகத்துக்கு போகக்கூடிய நரகவாதிகள் யாரு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தகமைகள் என்ன, இந்த குற்றத்தை செய்தவன் இந்த இடத்துக்கு போவான், இந்த தவறை செய்தவன் இந்த ஊருக்கு, இந்த சிறைச்சாலையில் தான் அவனுக்கு கடு ஊழிய சிறை தண்டனை இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நாட்டு சட்டத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கொலைகாரனுக்கு இது, குடுகாரனுக்கு இது, இப்படிப்பட்ட கிரிமினல் என்று சொல்லி, அதாவது
குற்றங்களை செய்தவர்களுக்கு என்று சொல்லி எல்லாம் சிறைச்சாலைகள் இருப்பது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், சில பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நரகம் இருக்கிறது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத்தில் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை கயாமத்துடைய நாளையில் நரகவாதிகளை பார்த்து, அந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகவாதிகளை பார்த்து முஃமீன்கள் கேட்பார்கள். சில உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறார்கள், கேட்கும் பொழுது மா சலகக்கும் ஃபி சக்கர் என்று கேட்க மாட்டார்கள், பெயரை சொல்லி கேட்பார்கள். யா ஃபுலான், அவருடைய பெயரை சொல்லி, ஏ மனிதா, அவருடைய பெயர் குறிப்பிடப்படும். யா ஃபுலான் மா சலகக்கும் ஃபி சக்கர், ஏனப்பா நீ இங்க வந்தாய், இங்க நீ வாரத்துக்கு காரணம் என்ன? சுப்ஹானல்லாஹ், ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வந்தா நாங்க கேட்போம், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு காரணம் என்ன? ஒருத்தர் ஏதாவது ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் என்றால் இந்த வியாபாரத்துக்கு நீங்கள் வருவதற்கு காரணம் என்ன? நீங்க ஒரு நஷ்டவாதியாக பங்களோட்காரனாக மாறி நீங்க இப்படிப்பட்ட ஒரு மிஸ்டீனாக காட்சியளிக்கிறீங்க, இதுக்கு ஒரு காரணம் என்ன? உலகத்தில் எதை செய்தாலும் அதற்கு காரணம் கேட்பார்கள். நீங்க ஒரு மதரசாவில் போய் ஆலிமாக ஆகுவதற்கு காரணம் என்ன? நீங்க ஒரு டாக்டராக வைத்தியராக ஆகுவதற்கு காரணம் என்ன? அதற்கு பின்புலமாக இருந்த உங்களை மோட்டிவேட் பண்ணினது எது என்று சொல்லி நிலவையும் கேட்பார்கள், கருவியையும் கேட்பார்கள். சிறைச்சாலைகளுக்குள்ளே போனால் சிறைச்சாலைகளுக்குரிய சிறை கைதிகள் மற்றவனை பார்த்து கேட்பார்கள், நீ ஏன் இங்க வந்தாய், நீ என்ன தவறு செய்தாய் என்று சொல்லி எல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கேட்டுக்கொள்வது போல நரகத்திலும் நரகவாதிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கேட்பார்கள், அல்லது நரகத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலஹக்கும் ஃபி ஸஃபர், நீங்க இங்க வருவதற்கு காரணம் என்ன? இப்ப அல்லாஹ் அந்த இடத்தை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்குரிய காரணமாக நாலு விடயங்களை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நாலு விடயங்கள், ஒன்று சொல்லுகிறார்கள், லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடிய மக்களாக இருக்க இல்லை. தொழுகை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் நேரம் கிடைத்தால் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு தொழுகை, அல்லது தொழுதோம் உடம்பு தொழுவிச்சது உள்ளம் தொலை இல்லை என்ற குர்ஆன் சகிக்கிறது. உள்ளத்தால தொழாமல் உடம்பால் மாத்திரம் தொழக்கூடிய மக்களை பார்த்து குர்ஆன் சகிக்கிறது. தொழுதுட்டாங்க ஆனா உள்ளம் தொலை இல்லை, உள்ளம் தொலை இல்லை, உடம்பு தொழுவிச்சது. அந்த தொழுகை அல்லாவுக்கு தேவையில்லை. மறந்த நிலையில், மறந்த நிலையில் நான் தொழுகையில் இருக்கிறேன், இல்ல தக்பீர் கட்டினா ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்களோட பாஸ்டுக்கு போய் திடுவாங்க, இறந்த காலத்தை பத்தி யோசிப்பாங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க எதிர்காலத்தை பத்தி யோசிப்பாங்க, பியூச்சரை பத்தி, பிரசன்ட மறந்துடுவாங்க. அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் அர்த்தம் என்ன? பிரசன்ட மறந்துட்டு கொண்டு பாஸ்ட்ல அல்லது ஃபியூச்சர்ல இருப்பாங்க. நேற்று நடந்ததை பத்தி யோசிப்பாங்க ஒரு கூட்டம், இன்னும் ஒரு கூட்டம் நாளைக்கு நடக்க இருக்கிறத பத்தி யோசிப்பாங்க. நாளண்டைக்கு ஒரு வெடினிக்கு போக இருக்குது, அந்த வெடின் ஃபங்க்ஷனை பத்தி யோசிப்பாங்க. ஆனா பிரசன்ட மறந்துடுவாங்க, நான் யாருக்கு முன்னால நிற்கிறேன். இதே இந்த கடைசி தொழுகையாக இருந்தா, இதே இந்த கடைசி சஜதாவாக இருந்தா, என்னுடைய கடைசி ருக்குவாக இருந்தா, அதை பத்தி யோசித்து இருக்க மாட்டாரே, நான் யாருக்கு முன்னால் நிற்கிறேன். அப்படிப்பட்ட தொழுகை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவாரா? அன்தஅபுத அல்லாஹ கஅன்னக தரா ஃஇல்லம் தகுன் தராஹு ஃஇன்னஹு யராக. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நான் அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வில் தொலைப்பழகுங்கள். இல்லையா, அவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வில் தொலைப்பழகுங்கள். அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானா? இது உண்டு. முதலாவது காரணம், லன்னக்கு மினல் முஸல்லீன், தொழுக மட்டுமல்ல, தொழுகைக்கு பிறகு ஜகாத்து ஹஜ் எல்லாம் வரும் என்ற தொழுகையை பாலாக்கினவனிடமிருந்து நல்ல ஹஜ் எதிர்பார்க்கப்பட முடியாது. தொழுகையை பாலாக்கினவிடமிருந்து நல்ல நோன்பு எதிர்பார்க்கப்பட முடியாது. தொழுகையை பாலாக்கினவிடமிருந்து நல்ல ஜகாத்து எதிர்பார்க்கப்பட முடியாது. ஏனென்றால் தொழுகை என்பது மனிதனுடைய உடம்பில் தலை எப்படி முக்கியமானதோ, இஸ்லாமினுடைய இஸ்லாமத்துடைய கடமைகளில் தொழுகை அந்த அளவுக்கு முக்கியமானது.
எனவே தான் தொழுகையை பற்றி அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறான். இரண்டாவது சொல்லுகிறான், அந்த சக்கர் என்ற நரகத்துக்கு போறதுக்குரிய இரண்டாவது காரணம், வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், குறைந்த வருமானம் பெறக்கூடிய அல்லது வசதி குறைந்த மிஸ்கீன்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, பிறரை சாப்பாடு கொடுக்கும்படியாக தூண்டவும் இல்லை. நரகத்துக்கு போறதுக்கு ஒரு காரணம் இது, அது சும்மா உள்ள நரகம் அல்ல, சக்கர் என்ற நரகத்துக்கு போறதுக்கு ஒரு காரணம். வலன்னு தெளிமுள் மிஸ்கீன், சாப்பாடு கேட்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்க இல்லை, பசியில வாடுறவனுடைய பசிய போக்க இல்ல. இது முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவன் என்னுடைய எதிரி, என்னுடைய குடும்பம் என்று இங்க எதுவுமே வரைவிலக்கணம் சொல்லப்பட்டில்ல. ஒத்தன் பசியில் இருக்கிறானா? உலமாக்கள் சொல்றாங்க மனிதன் மட்டுமல்ல, இதுல மிருகங்களும் சேரும். வலம் நக்குனு மிஸ்கி, ஏழைகளுக்கு குறைந்த வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படியாக ஒன்று என்னிடத்துல வசதி இல்லை. வசதி இல்லை என்று சொல்லி கூட எக்ஸ்கியூஸ் வாங்கேலா? வசதி இல்லை என்று சொல்லி கூட எனக்கு காரணம் சொல்ல முடியாது என்ற எனக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது, எனக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது, ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறது. என்னிடத்துல வசதி இல்லை, நானே ஒரு மிஸ்கீனாக இருக்கிறேன். ஆனா மற்றவனத்தில் போய் சொல்லேலும், மற்றவனை தூண்டேலும், மற்றவர்களை ஊக்குவிக்கேலும், மற்றவர்களை மோட்டிவேட் பண்ணேலும், இதை கொடுப்போமே கொடுக்கலாமே, சுபஹானல்லாஹ், பிறருக்கு சாப்பாடு கொடுப்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய தீனில் இருக்கக்கூடிய மிக அழகான பணி, மிக அழகான பணி. ஐயுல் இஸ்லாமி ஹைரன் கேட்கிறாங்க அந்த நேரத்தில், இஸ்லாத்தில் ஆக சிறந்த குவாலிட்டி என்ன? இத்தாமு தாம், அன்னதானம் வழங்குவது, அன்னதானம் வழங்குவது. இது என்னுடைய கருத்தல்ல, இது ஹதீஸ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ். பிறருக்கு சாப்பாடு கொடுப்பது, பிறருடைய வயிற்று பசியை போக்குவது, சுபஹானல்லாஹ், இது நாங்க செய்ய இல்லை. இதனால நரகத்துக்கு வந்திருக்கின்றோம், இதனால நாங்கள் இந்த நரகத்துக்கு சொந்தக்காரனாக மாறிவிட்டோம். எனவே அன்புக்குரியவர்களே, பிறருக்கு உதவி செய்வதை, பிறருக்கு சாப்பாடு கொடுப்பதை, பிறருடைய பசியை போக்கி விடுவதை, பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை, பிறருடைய கண்ணீரை துடைத்து விடுவதை, பிறரை சந்தோஷமாக வாழ வைப்பதை யாரும் குறைச்சி பார்க்க வேணும், குறைச்சி பார்க்க வேணும். அல்லாஹ் ரஸ்ஸாக், நான் அப்துர் ரஸ்ஸாக், அல்லாஹ் நீ மக்களுடைய பசியை போக்குகிறாய், நானும் அந்த கர்மத்தை செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கும் சொல்ல முடியுமாக இருக்க வேண்டும். எங்களால் முடியுமான அளவு எனக்கு நீ தந்த செல்வாக்கையும், எனக்கு நீ தந்த செல்வத்தையும் வைத்து நான் பிறருடைய பசியை போக்கிக் கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், என்னுடைய நரகத்துடைய பசியை விட்டு என்னை போக்கி விடுவாயாக. அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். இன்னும் ஒரு கருத்தை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாப் இஹ்யாவில் எழுதி வைத்திருக்கிற அழகான கருத்து, ஹஜ்ரத் இமாம் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து ஒரு பணக்காரரை பத்தி புகழ்ந்து பேசினார். ஒரு பணக்காரர், ஜக்கர ஃபுலானன் அல் கனி, ஒரு பணக்கார ஒரு மனிதர், அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொன்னார் பிஷ்ருல் ஹாஃபி இடத்துல. ஃபஜக்கர ஸௌமஹு வ ஸலாத்தஹு, அவருடைய தொழுகையை பற்றி, அவருடைய அதாவது நோன்பை பற்றி, அவர் நோன்பு பிடிக்கிறாரு, சுபஹானல்லாஹ், சுன்னத்தான நோன்புகள் எல்லாம் விடாம பிடிப்பாரு, அவர் தொழுகைக்காக வேண்டி நின்றா மாஷா அல்லாஹ் அவருடைய தொழுகை பிடிப்பட்டது என்று சொல்லி பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் அவருடைய தொழுகையை பற்றியும் அவருடைய நோன்பை பற்றியும் புகழ்ந்து பேசினார். ஆனா இமாம் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு யாரை பத்தி இவர் சொல்லுகிறாரோ முன்கூட்டியே அவரை பத்தி தெரியும். அதனால் அவர் சொன்னாரு, பஹுவ மிஸ்கீனுன், அவர் ஒரு பாவி, அவர் ஒரு அப்பாவி, அவர் ஒரு மிஸ்கீன். என்ன அர்த்தம்? தரக்க அலஹு வ தஹல ஃபி ஹாலி கைரிஹி, அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை விட்டு விட்டு இன்னமொத்தம் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது நான் சொன்ன கருத்தில் இமாம் ஹஸ்ஸாலி சொல்கிறார்கள், இமாம் ஹஸ்ஸாலி சொல்ல இல்ல, பிஷ்ருல் ஹாஃபி சொன்னதை அவர்கள் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். சொல்கிறார்கள், தரக்க அலஹு, அவர் செய்ய வேண்டியதை விட்டு விட்டு, அவர் பசியில இருக்க வேண்டிய ஆள் அல்லப்பா, அவர் மற்றவண்ட பசிய போக்க வேண்டிய ஆள்,
அவர் நோம்பு பிடிச்சு அவர் பசியிலிருந்து வேலைக்கு சேரத்தை விடவும், அவர் செய்ய வேண்டிய வேலை பசியில இருக்கிற மனிதர்களுடைய பசியை போக்குவதற்கு அவருடைய பணத்தை செலவழிக்க சொல்லுங்கள். அவருக்குரிய அமல் அந்த அமல் தான், அவருக்குரிய சுண்ணத்தான கொள்கையை விடவும் ஏழைகளுடைய தண்ணீரை துடைப்பது அவருக்கு மேலானது என்ற கருத்தை புத்திமதியை சுட்டிக்காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு அவகாசம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு. மூணாவது, நரகவாதிகள் சொல்லக்கூடிய கருத்தை கேளுங்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானார். ஹஜ்ரத் இமாம் இலியாஸ் அல்கஹந்தலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஜமாத்துடன் இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி, ஆறு நம்பர் சொல்லுவோம், ஆறு நம்பர் சொல்லிவிட்டு ஆனால் ஒரு நிபந்தனை என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்க தாவத்திலும் இருக்கலாம், நீங்க இக்ராமில் இருக்கலாம், நீங்க திக்ரில் இருக்கலாம், நீங்க இல்மில் இருக்கலாம், நீங்க தொழுகையில் இருக்கலாம், நீங்க ஷஹாதாவில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நிபந்தனை, இன்மைக்கும் மறுமைக்கும் தேவையற்ற விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது அவர்கள் சொன்னதல்ல, இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில் மிக அழகான இஸ்லாம் ராவெல்லாம் தகஜத்தை சொல்வதல்ல, ஒரு இஸ்லாம் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில் மிக அழகான இஸ்லாம் ஒரு வெளித்தோட்டம் அல்ல. அவனுடைய இஸ்லாத்தில் மிக அழகான இஸ்லாம் என்ன தெரியுமா? தனக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டு விலகி நடந்து கொள்வது. எனக்கு தேவையில்லை, இது இந்த சபையில நான் இருக்க வேண்டிய தேவை இல்லை, இந்த சபை எனக்கு பொருத்தமானது அல்ல, எனக்கு தேவையில்லாத இடத்தில் நான் இருப்பது கூடாது. நரகவாதிகள் சொல்லுவார்கள், நாங்கள் நரகத்துக்கு வாரத்துக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வீணாக பேசிக்கொண்டும் வீணான விடயங்களில் ஒரு கூட்டம் தங்க காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார்களே, அவர்களோட நாங்களும் சேர்ந்து கொண்டிருப்போம். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். நீங்க யார பத்தி குறை பேசினாலும், ஒரு இமாம் சொல்றாரு, நான் யார பத்தி தெய்வத்தை பேசுறதில்லை, ஆனா அப்படியே தெய்வத்தை பேசுவதாக இருந்தா நான் பேசுறதுக்கு மிக தகுதியானவங்க யார் தெரியுமா? என் உம்மா பாப்பா. ஏண்டா என் உம்மா பாப்பாவை பத்தி நான் தெய்வத்தை பேச பேச அவங்களுக்கு நன்மை கிடைச்சி கொண்டே இருக்குந்தானே, அவர்களுடைய நன்மையுடைய பட்டியல நன்மை கூடிக்கொண்டே போகுந்தானே, நான் இன்னமத்தனை பத்தி பேசி ஏன் அவருக்கு நன்மை சேர்க்கணும்? அப்படி நன்மை சேர்க்கணும் என்றிருந்தால் அந்த நன்மை என் உம்மக்கும் இந்த வாப்பக்கும் பேச்சு சேர்த்துமே. குரானுடைய ஆயத்து, குரானை திரட்டுங்கோ, 29வது ஜுசு எடுங்கோ, தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுங்க கையில, இத படிங்கோ, இத பாடமாக்குங்கோ. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வீணான பம்பான விடயங்களில் மூழ்கி சும்மா பேசுறது, சும்மா கலைச்சுறது, என்னன்னு தெரியாது. எனவே வீணான தேவையில்லாத அர்த்தமில்லாத கருத்து தெரியாத விஷயம் புரியாமல் சும்மா ரோட்டில் போற ஆக்கள் எல்லாம் இழுத்து அவர்களுடைய உம்மா சுபஹானல்லாஹ். நான் பயப்படுகின்றேன், இது குர்ஆனுடைய ஆயத்து. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், முன்னும் தெரியா பின்னும் தெரியா சும்மா வீணாக பேசிக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு கூட்டம், எழுதிக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் அதை பவர் பண்ணிக்கொண்டே இருக்குது, பத்தாக்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இது நரகத்தில சஹர் என்ற நரகத்தில இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாலாவது காரணம் என்ன தெரியுமா? நரகத்துக்கு போறதுக்கு நாங்க மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று இல்லை என்று பொய்ப்படுத்தினோம். வாயால பொய்ப்படுத்துறோம் இல்ல, செயல் அப்படித்தான் இருக்குது. மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைய பத்தி எந்த ஞாபகமுமே இல்லை. எங்களோட திட்டம் எல்லாம் இன்னும் 100 வருஷம் நாங்க வாழுவோம் என்ற திட்டம். நாளைக்கு மௌத்தாகிறதுக்கு ரெடியா? நாளைக்கு மௌத்து வந்தா நான் அவத்துக்கு ஆயத்தமா? என் எல்லாம் செட்டோ பண்ணித்தேனா? என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா? நான் இப்ப ரெடி. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களை சலாம் சொல்லி வரவேற்க நான் தயார். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா? சில மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் உங்களை மட்டுமல்ல சலாம் சொல்லி வரவேற்பார்கள்,
மலக்குல் மௌத்தையும் சலாம் சொல்லி வரவேற்பார்கள். மலக்குல் மௌத்தையும் சலாம் சொல்லி வரவேற்பார்கள். பக்கத்தில் உள்ளவர்கள் பார்ப்பாங்க, யாருக்கப்பா சலாம் சொல்றாரு, யாருக்கு சலாம் சொல்றாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அவர் சலாம் சொன்னது மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்துக்கு. இது குர்ஆனுடைய கருத்து, இது குர்ஆனுடைய கருத்து. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா? அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, எனவே கியாமத்து மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நான் பதில் சொல்ல வேண்டும், நான் பதில் சொல்ல வேண்டும். நான் யாருக்கு பதில் சொல்ல வேண்டும்? இதை சொல்லி முடிக்கிறேன். நல்லக புரிஞ்சு கொள்ளுங்கள், எனக்கு ரெண்டு சேர்க்கல் இருக்குது. எனக்கு ரெண்டு சேர்க்கல், உங்களுக்கு ரெண்டு சேர்க்கல், எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு சேர்க்கல் இருக்குது. ஒரு சேர்க்கல் இருக்குது, அதுக்கு சொல்றது ஆங்கிலத்தில் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கு அந்த ஏரியாவில் எனக்கு அதிகாரம் இருக்கிற ஏரியா, அதிகாரம். இன்னும் ஒரு ஏரியா இருக்கு, சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். அதுல எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு அதுல ரொம்ப ஒரு ஆனந்தம் இருக்கிறது, ஒரு கவலை இருக்குது. இப்ப நான் இந்த சொல்ற கருத்தை கொஞ்சம் நிதானமாக கேளுமா? இந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் யாரு தெரியுமா? நான், எனக்கு நான், எனக்கு நான், என்ற பிள்ளைகள், என்ற மனைவி, என்ற பிள்ளைகள், என்ற மனைவி, நான், இவங்க இருக்கிறது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுக்கு என்ற மனைவியில தீனுக்கு நான் பொறுப்போம், என்ற மனைவியில தீனுக்கு நான் பொறுப்போம், என்ற பிள்ளைகளுடைய தீனுக்கு நான் பொறுப்போம், என்ற பிள்ளைகளுடைய தொழுகைக்கு நான் பொறுப்போம், என் பிள்ளைகளுடைய ஈமானுக்கு நான் பொறுப்பு, என் பிள்ளைகள் ஹலாலான சாப்பாடு சாப்பிடணும் அதுக்கு நான் பொறுப்பு. இது சொல்றது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னும் ஒன்றுக்கு சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். என்னோட ஆசை என்ன தெரியுமா? இந்த தெய்வலையில வாழக்கூடிய முழு முஸ்லீமும் அவ்வள் வக்தில அஞ்சு வக்து ஜும்மாவுடைய தொழுகைக்கு பள்ளியெல்லாம் நிறைஞ்சி வடிஞ்சி போறது போல, அஞ்சு வக்து தொழுகைக்கு பள்ளி எல்லாம் நிறைஞ்சி வடிஞ்சி எல்லாரும் தொழுகையாளி ஆகி, ஜகாத்து கொடுக்கறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க, ஜகாத்து வாங்குறதுக்கு மக்கள் இல்ல, எல்லாரும் அப்படிப்பட்ட மக்களாக மாறணும். இது இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியாவல்ல, இது கன்சர்ன்டைய ஏரியா. இப்படி நடக்கோணும், இப்படி ஆகோணும். இப்ப என்ன தெரியுமா நடந்துச்சு எங்கள்கிட்ட? சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் அதை இன்ஃப்ளூயன்ஸ் உடைய ஏரியா மாத்திட்டோம். அதுல ரொம்ப முயற்சி செய்வோம். ஆனா சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, உலகத்தெல்லாம் மாத்த பார்க்கிறேன், நான் என்னே இங்க மாத்திக்கொள்ள இல்லை. நான் உலகத்தை மாத்த முயற்சி செய்கிறேன், ஆனா நான் என்ன மாத்த இல்லை, என்ன மாற்றம் எங்களால் கொண்டு வர முடியும்? நான் உலகத்தை மாத்தோம் என்று கவலைப்படுறேன், ஆனா எந்த பிள்ளைகளே என்னால மாற இல்லை, எந்த மனைவி மாற இல்லை. நீங்க 950 வருஷம் நூஹ் நபி வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் உங்களோட மாற்றம் வராது. மிக உறுதியோட பதிவு செய்கின்றேன், ஒவ்வொருத்தரும் தன்னை மாற்றுமா, தன்னை மாற்றுமா, தான் மாறுவோம். எந்த தஹஜ்ஜத், எந்த கண்ணால குற்ற கண்ணீர், எந்த ஹலால், எந்த ஹராம், அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தொகைக்க செய்வானா? நேரம் இடம் கொடுக்கிறில்ல, இன்னும் சில விடயங்களை பதிவு செஞ்சு வந்தேன், கதைப்போம். அல்லாஹ் இந்த உரையை என்னையும் உங்களையும் மாற்றிக்கொள்வதற்குரிய உரையாக கிடைப்பான்.